ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்துட்டு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் ஆகுது. அப்போ வந்துட்டு ஒரு லைட் காயின் வந்துட்டு கிவ் அவேவாக கொடுக்கலான்னு இருக்கோம். ஒரு லைட் காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3428 ரூபா. அது எப்படி கொடுப்போம்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொன்று, நம்ம சேனலை யார் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, அப்புறம் கமெண்ட்டில் டன்னுன்னு கமெண்ட் பண்ணுறவங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் ஒரு பெர்சன்ட் கொண்டு கொடுக்க போகிறோம். வெல்கம் டு பிஎன்எஸ் சொல்யூஷன் சேனல். டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா TRC20 USDT அப்படின்னு ஒரு காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது ஷுவராக தெரியல, பட் எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 14 காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாலேருந்து 1100 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த காயின் தான் எப்படி ஏர்ன் பண்ணது பார்க்க போகிறோம். அண்டு உங்களுக்கு கண்டினியூஸாக இன்னொரு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கதானே பெல் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே வரும் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வீடியோக்குள்ளே பார்த்துக்கோமே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுவேன். அது பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பற்றி போட போகிறேன். ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. அமௌண்ட் இருக்கவங்க கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எப்படி எப்படி ட்ரேடு பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா டோமோன் ஒரு காயினில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $0.7 சம்திங்கில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுடே வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபௌசட்பே எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னொரு விஷயம் என்னென்னா, டெதர் USDT TRC20 அட்ரஸ் ஒன்று வந்துட்டு நமக்கு எனபிள் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஃபௌசட்பே இல்லைனா அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வெப்சைட் தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வேலை. ஸோ இதில் இப்போ எப்படி ஏர்ன் பண்ணணும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே டெபாசிட்னு இருக்கும், டெபாசிட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லாஸ்ட்டாக ட்ரானுக்கு அடுத்து TRC20 USDT இருக்கும். ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை கிரிப்டோன். இந்த சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே வந்துட்டு நமக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் 2 டைப்ஸாக நமக்கு ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் step 1 step 2 சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். step 1 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த step 1ன்ற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிக் பண்ணோம்னா 7000 சதோசி வந்துட்டு எக்ஸ்ட்ரா தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லையா, நம்ம step 2லேருந்து டேரெக்டாக கண்டினியூ பண்ணோம்னா நமக்கு 7000 சதோசி மட்டும்தான் வரும். பட் step 1லேருந்து போனால் டோட்டலாக நமக்கு 14000 சதோசி ஒன் டைமில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு step 1 பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்காக போகும். ஸோ step 2லேருந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த அட்ரஸை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரூப்னா இங்கே கேப்சர் வெரிஃபை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே அவங்க போட்டிருக்க வேட்ஸை நம்ம அப்படியே என்டர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேப்சா ரிஃபை வேணும். ஃபஸ்ட்டு 10 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 4 3. ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 10 செகண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிட்டு விட்ரா கொடுத்தோம்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக விட்ராயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கெட் ரிவார்டுன்னு கொடுப்போம். ரிவார்டுன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7000 சதோசி வந்துட்டு நமக்கு சென்ட் பண்ணாங்க. இதே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 14000 சென்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 14000 தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 21000 சதோசி இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 7000 சதோசி இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கடுத்து இன்னொரு சைட்டு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா Karen.co. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். BTC ETH DOT. ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே USDT வந்துட்டு இங்கே அட்ரஸை பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சும்மா எரர் வந்துச்சு. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வேலிட்ன்னு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு 2 to 3 times வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி அட்ரஸ் காப்பி பண்ணி ஃபஸ்ட்லேருந்து பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் நமக்கு 54000 சதோசி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எப்படி என்பதை பார்த்துருவோம். நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணி கோ கொடுத்துனே உங்களுக்கு கிளைம் USDன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கேப்சா வந்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம கிளைம் USD போட்டு இங்கே கேப்சா வெரிஃபை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயர் ஹைட்ரன்ட் இருக்கிறதப்பறம் நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேப்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முக்கியம். 2 to 3 times வந்துட்டு நம்ம கேட்பாங்க. ஒன்று நம்ம லாகின் பண்ணுறப்ப, இன்னொன்று நமக்கு கிளைம் பண்ணுறப்ப, இன்னொன்று விட்ரா பண்ணுறப்பையும் நமக்கு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணியாச்சு. இப்போ விட்ரா மென்யூன்றதே கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் விட்ரா கொடுத்துறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக விட்ராகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரிட்ஜ் அப்புறம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு விட்ரா கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 21 சதோசி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா நமக்கு 70
ஃபைவ் சதோஷி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி தான் இதுலேயும் ஏர்ன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் பிட்காயின், எத்தீரியம் எல்லாமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்டு இதில் நீங்கள் காயினை சேர்த்து வைக்காதீங்க, ஏன்னா அதிகமாக சேர்த்து வச்சா அது உங்களுக்கு மைனஸ் ஆகிட்டே தான் வரும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண ஏர்ன் பண்ணால் உடனே விட்ரா பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா bagi.go.in. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம USDT வந்துட்டு எனபிள் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவுமே எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதோட லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் அதில் பண்ண மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 54,000 சதோஷி தராங்க. ஸோ கிளைம் USDT கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ USDT வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இதுவுமே வந்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணாலுமே USDT வாங்கி தான் வேறு எந்த காயினாச்சும் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ USDT எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அவ்வளோக்குள்ள ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளைம் USDT கொடுத்து ஐஎம் நாட்டை ரோபோட் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் இருக்கலாம் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுப்போம். திருப்பி நமக்கு வெஹிக்கிள் இருக்கலாம் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ கேப்சா வெரிஃபை பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணிடுங்க. அண்டு இந்த USDT காயினை யாருமே மறக்காமல் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் பண்ண ட்ரேடில் கூட பார்த்தீங்கன்னா USDT காயினை வச்சு தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வாங்கினா தான் நம்மளால் பண்ண முடியுன்ருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்துட்டு நம்மளால் எதையுமே வாங்க முடியாது INR வச்சு. இப்போ விட்ராமினியும் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ USDT காயின் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இதுக்கு காசு போட்டு வாங்கணும், நீங்கள் இதே பண்ணுங்கள். இப்போ நான் வாங்கியிருக்கிறது 13.5 காயின் தான் வாங்கியிருக்கேன். அதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியுமா? இப்போ மட்டும் 1000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு எல்லாருமே ஏர்ன் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்துக்கோங்க 75,000 இருக்குது. ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ண முடில. ஸோ டெபாசிட்டை கிளிக் பண்ணிட்டு திருப்பி பேக் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 129,000 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏர்ன் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.